திரு திருமாவளவன் அவர்கள் மத மாற்றத்தை ஊக்குவிக்கிறாரா? திருமாவளவன் மத மாற்றத்தை ஊக்குவிக்கும் வகையில் பேசிவிட்டார் என்ற ஒரு அவதூறை பரப்புகிறார்கள். இந்த பூரண மதுவிலக்கு கொள்கையை முழுமையாக இந்த ஆளும் திராவிட மாடல் அரசு அமல்படுத்துமேயானால் அடுத்த முறையும் இந்த திமுக ஆட்சிதான். அதே மாதிரி குடிச்சிட்டு வந்திருக்காங்க, போலீஸ்காரங்களை தள்ளி விட்டுறாங்க. அந்த ஒரு ஓரிருவருடைய நடவடிக்கைகளை மட்டுமே காட்சிப்படுத்தி ஒரு முழுமையான அவர் நடத்திய ஒரு நல்ல நோக்கத்தை கொச்சிப்படுத்துவது என்ன நியாயம்? திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் பதவி ஏற்றதற்கு பல விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. தங்கள் கட்சிக்கு யார் தலைவராக வர வேண்டும் என்பதை அந்த கட்சியுடைய செயற்குழு, பொதுக்குழு, தொண்டர்கள் முடிவெடுக்க வேண்டும். இதுதான் ஜனநாயகம். அந்த கட்சிக்கு வெளியே இருக்கக்கூடிய யாரும் அதை பற்றி பேசக்கூடாது. இக்கட்டான நிலையிலிருந்து அதிமுக மீண்டும் வர வேண்டும் என்று துணை முதல்வர் திரு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு. என்ன காரணம்? வணக்கம் லகரம் வாய்ஸ் நேயர்களே, இன்று நம்முடன் மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு தமிமுன் ஹன்சாரி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். திரு திருமாவளவன் அவர்கள் நடத்திய மது ஒழிப்பு மாநாட்டில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை வந்து பேசியிருக்காரு. அந்த கிளிப்பு மட்டும் கட் பண்ணி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவிட்டு இருக்கு. என்னன்னா, இஸ்லாமிய மதம் வந்து மது அந்த விஷயத்துல வந்து முற்றிலுமா தடை விதிச்சிருக்கு. மது ஒழிப்பு அப்படிங்கிறதோ மது குடிக்காம இருக்குதுங்கிறதோ பெரிய கஷ்டம் இல்லை அப்படின்ற சென்ஸ்ல அவர் பேசியிருக்காரு. ஆனால் அதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, திரு திருமாவளவன் அவர்கள் மத மாற்றத்தை ஊக்குவிக்கிறாரா அப்படின்ற மாதிரியான சர்ச்சைகளும் இருக்குது. இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? முதலில் மதுவுக்கு எதிராக போராடக்கூடிய கருத்தினை முன்வைக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே இந்த கருத்தியலில் எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சி, மறுமலர்ச்சி திமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியன இருந்தது எங்களுக்கெல்லாம் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை தந்தது. சமீபத்திலே விடுதலை சிறுத்தைகள் ஒரு மிகப்பெரிய கருத்தியல் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு மாநாட்டை சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள். பாராட்டத்தக்கது. அந்த மாநாட்டிலே விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் சகோதரர் திருமாவளவன் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை கூறியிருக்கிறார். அதில் கௌதம புத்தரை பற்றியும் குறிப்பிடுகிறார், மற்ற பல தலைவர்களை பற்றியும் குறிப்பிடுகிறார். இஸ்லாத்தை பற்றியும், நபிகள் நாயகம் பற்றியும், மதுவை குறித்து அவருடைய கோட்பாடு பற்றியும் கூறுகிறார். இதே கருத்தை பலரும் ஏற்கனவே கூறியிருக்கிறார்கள். அந்த மாநாட்டிலே பல தரப்பட்ட ஆளுமைகளை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது நபிகள் நாயகம் இதில் எந்த அளவுக்கு உறுதியாக இருந்தார் என்பதை எடுத்துரைக்கும் விதத்திலே அவருடைய கருத்து இருந்தது. அவ்வளவுதான். இதை வந்து மதுவுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு பரப்புரையாக நாம் பார்க்க வேண்டும். ஆனால் சில தீய சக்திகள் எதை எடுத்தாலும் சர்ச்சையாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே செயல்படக்கூடிய வட இந்திய ஆதரவு பெற்ற தீய சக்திகள் அவர்களுடைய அந்த முயற்சியை கொச்சைப்படுத்தும் விதமாக, திசை திருப்பும் விதமாக திருமாவளவன் மதமாற்றத்தை ஊக்குவிக்கும் வகையில் பேசிவிட்டார் என்ற ஒரு அவதூறை பரப்புகிறார்கள். அவருடைய நோக்கமும் அதுவல்ல, நானும் தெளிவுபடுத்தியிருக்கின்றேன். இப்படி கொச்சைப்படுத்துபவர்கள் தங்களுடைய மனசாட்சியை தொட்டு பேச வேண்டும். ஒரு மதுவுக்கு எதிராக பரப்புரையை எடுக்கின்ற பொழுது அதை நாம் ஆதரிக்க வேண்டும் அல்லது மௌனமாக இருக்க வேண்டும். எங்களை போன்றவர்கள் நாங்கள் மது ஒழிப்பு விவகாரத்தில், மது ஒழிப்பு பரப்புரை விவகாரத்தில் தனித்து நின்று ஆன்மீக தலைவர்களோடும் தொண்டு அமைப்புகளோடும் இணைந்து பணியாற்றி வருகிறோம். அதைத்தான் நாங்கள் எதிர்காலத்திலும் செய்வோம் என்ற நிலைப்பாட்டை இப்போது கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுத்திருக்கக்கூடிய அந்த மது ஒழிப்பு நடவடிக்கைகளை நாங்கள் பூரணமாக ஆதரிக்கிறோம். எங்களுடைய கருத்துக்களையும் அது குறித்து கூறியிருக்கின்றோம். ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி, மறுமலர்ச்சி திமுக ஆகியன இதே கருத்தில் தான் இருக்கின்றன. அவர்களும் இது போன்ற நேரங்களில் பல ஆளுமைகளை சுட்டி காட்டி பேசியிருக்கிறார்கள். அதற்காக வந்து இவங்க கிறிஸ்தவத்தை பரப்புறதுக்காக முயற்சி செய்கிறாங்க, பௌத்த மதத்தை பரப்புறதுக்காக முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொச்சப்படுத்த முடியுமா? ஒரு கருத்தாக அதை பார்க்க வேண்டும். அந்த கருத்தை சமூகம் தங்களுடைய வழிகாட்டல்களாக ஏற்றுக்கொண்டு தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு அறிவுரையைத்தான் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சகோதரர் திருமாவளவன் அவர்களுடைய கருத்து என்பது எல்லா ஆளுமைகளுடைய நல்ல விஷயங்களையும் தமிழ் சமூகம் புரிந்து கொண்டு இந்த மதுவிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இருந்திருக்கிறதே தவிர மதம் மாற்ற நோக்கம் என்பதெல்லாம் இல்லை. இப்போ நீங்க சொல்றபடி இந்த மது ஒழிப்பு விஷயத்துல நீங்க ரொம்ப நாளா வலியுறுத்துட்டே இருக்கீங்க. இது தமிழகத்துல எந்த அளவுக்கு சாத்தியம்? ஏன்னா இவங்க தீர்மானம் போட்டிருக்காங்க, முழுக்க முழுக்க தீர்மானங்கள் ஃபுல்லா மத்திய அரசு சார்ந்ததாக தான் இருக்கு, தமிழக அரசு வந்து பெருசா வலியுறுத்தல அப்படின்னு சொல்லி
குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. தமிழக அரசு இந்த மது ஒழிப்பை முன்னெடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எவ்வளோ? இந்தியாவுடைய அரசியல் சாசன சட்டத்தில் பூரண மது விலக்கு குறித்து கூறப்பட்டிருக்கிறது. அதை அமல்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே நாடு முழுக்க மது விலக்கு வர வேண்டும் என்பதுதான் நம்மை போன்றவர்களுடைய விருப்பம். தமிழ்நாட்டில் நாம் இருக்கின்ற ஒரு சூழலில் தமிழ்நாடு அரசு அதை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும். ஏற்கனவே மது விலக்கு வந்து குஜராத்தில் பீகாரிலாம் அமலில் இருக்கு இல்லையா, அதே போன்று நாமும் அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அது அழுத்தமாக இருக்கிறோம், உறுதியாக இருக்கிறோம். நாளைக்கு இழுத்து முடுங்கன்னு சொல்லலை, ஒரு 500 கடையை முதல்ல மூடுங்க, அடுத்ததாக 1000 கடையை மூடுங்க, படிப்படியாக அந்த மதுக்கடைகளை மூடக்கூடிய நடவடிக்கைகளை எடுங்க, ஓராண்டுக்குள்ளே முழுமையான மது விலக்கை அமல்படுத்துங்க என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. மதுக்கடையில் முடிஞ்சாலும் பாண்டிச்சேரிக்கு போயிடுவாங்க, கர்நாடகாவுக்கு போயிடுவாங்க, கேரளாவுக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற அந்த விளக்கங்கள் நமக்கு தேவையில்லை. அதையும் மீறி குடிநோயாளிகளாக இருப்பவர்களை பற்றி நாம் அடுத்த கட்டமாக யோசிப்போம், விவாதிப்போம். நாம் இளைஞர்களுடைய நலனை, தாய்மார்களுடைய கதறலை, எதிர்கால தலைமுறையுடைய நலன்களை மனதிலே கொண்டு இந்த விவகாரத்தை கையில் எடுக்க வேண்டும். இந்த பூரண மது விலக்கு கொள்கையை முழுமையாக இந்த ஆளும் திராவிட மாடல் அரசு அமல்படுத்துமேயானால் அடுத்த முறையும் இந்த திமுக ஆட்சி தான் நிச்சயமாக தொடரும். அறுதி பெரும்பான்மையான இடங்களில் கூடுதலாக வெற்றி பெற்று தொடரும். அந்தளவுக்கு மக்களுடைய பேராதரவு இருக்கு. எனவே வருவாய் இழப்பை மட்டுமே காரணம் காட்டி தவிர்க்கக்கூடாது, மாற்று வருவாய் என்ன என்பதை பற்றி நாம் யோசிக்க வேண்டும். இதுக்கான இழப்பீடுகளை மத்திய அரசிடம் வந்து பெறுவது குறித்து ஏற்கனவே கருத்தாக்கங்கள் உருவாகி வருகிறது. இது குறித்து மத்திய அரசிடம் நாம் பேச வேண்டும். எனவே மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வது, பிற காரணங்களை காட்டி மது ஒழிப்பை, மது விலக்கை தள்ளி போடுவது நியாயமற்றது, உறுதியாக தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம், கோரிக்கை. தொடர்ந்து நாங்களும் இந்த கருத்தியலில களத்திலும் நாங்கள் நின்று முன்னெடுப்போம். இந்த மாநாடு முடிந்த பிறகு பார்த்தோம் அப்படின்னா சில ஊடகங்கள், ஒரு சில ஊடகங்கள் அந்த மாநாட்டுக்கு வந்து சிலர் கொஞ்சம் அறியாது இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட எல்லாம் வந்துட்டு இது எந்த மாநாடுன்னு தெரியுமா, விவரமே தெரியாதவங்களை பார்த்து வேணும்னே இந்த மாநாட்டினுடைய நோக்கத்தை சிதைக்கும் வகையில பல காணொலிகள் வெளியாயிட்டு இருக்கு. அதே மாதிரி குடிச்சிட்டு வந்திருக்காங்க, போலீஸ்காரங்களை தள்ளி விட்டுறாங்க, குறிப்பா சில விஷயங்களை அந்த ரவுண்டு பண்ணி காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரியான பல விஷயங்களை சில ஊடகங்கள், சில சமூக ஊடகங்கள்ல பல காணொலிகள் வந்துட்டு இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஒரு மாநாடு நடத்தியிருக்கிறாங்க, நான் ஏற்கனவே சுட்டி காட்டியிருக்கிறேன். மதிமுக பெரிய அளவில் முன்முயற்சியில் திரு வைகோ அவர்கள் எடுத்தாங்க, பாட்டாளர் மக்கள் கட்சி அது மாதிரியே அந்த கருத்துரைகளை முன்னெடுத்தாங்க, டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தீவிரமான ஆர்வம் காட்டினாங்க. அதே மாதிரி தான் விடுதலை சிறுத்தைகள் முழுமையாக இந்த விஷயத்தில் உறுதியாக இருக்குது. சகோதரத்தில் தொல் திருமாவளவன் அவர்களும் இதில் அதிகமாக முனைப்பு காட்டுறாரு. அவர் முனைப்பு காட்டுவதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது, விளிம்பு நிலை மக்கள், எளிய மக்கள் இந்த மதுவினால் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஸோ அந்த மக்களுடைய எதிர்காலம் பாடடையுது, அந்த மக்களுடைய முன்னேற்றம் தடைபடுது என்ற கூடுதல் அக்கறையும் ஒரு காரணம். ஒரு நல்ல நோக்கத்தில் ஒரு மாநாடு நடத்துகிறாங்க, மாநாட்டு வரக்கூடிய 100% பேரும் முறையாக பயிற்றுவிக்கப்பட்டவர்களா இல்லை, 100% பேரும் அவர்கள் கட்சியுடைய உறுப்பினர்களா இல்லை. அப்படி வரக்கூடியவர்களில் ஒரு கணிசமானவர்களிடம் சில தவறுகள் நேர்ந்திருக்கலாம், நாம் அதை போய் பார்க்கல. ஆனால் அறுதி பெரும்பான்மையாக வந்தவர்கள் எப்படி இருந்தாங்க என்பது தான் முக்கியம், அங்கு பேசப்பட்ட கருத்துக்கள் என்ன என்பது தான் முக்கியம். ஒரு சிலர் நீங்கள் சொல்வது போன்று தவறான முறையில் கூட வந்திருந்திருக்கலாம். அந்த ஒரு ஓரிருவருடைய நடவடிக்கைகளை மட்டுமே காட்சிப்படுத்தி ஒரு முழுமையான அவர் நடத்திய ஒரு நல்ல நோக்கத்தை கொச்சைப்படுத்துவது என்ன நியாயம்? இதுதான் என்னுடைய கேள்வி. நான் 100% பேர் சரியாக வந்திருப்பான்னு நான் சொல்ல விரும்பலைங்க, வரலை. ஒரு 5% பேர் அந்த கோளாறுகள் இருந்திருக்கலாம், 95% பேரை பார்ப்போம், அது பேசப்பட்ட கருத்துக்களை பார்ப்போம். இப்போது ஒருத்தவங்க நல்ல முயற்சிகளை எடுத்து வழிநடத்து கொண்டு இருக்கின்ற பொழுது முடிந்தவரை அதை நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும் அல்லது மௌனமாவது இருந்துடணும். அரசியல் ரீதியாக நமக்கு பிடிக்கலை அல்லது வேறு காரணத்தால் பிடிக்கலை என்பதற்காக அதை கொச்சைப்படுத்தி அந்த முயற்சிகளை சம்மட்டியால் தலையில் அடிப்பது போல் அடிப்பது என்ன நியாயம்? அடுத்ததாக இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து உங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு, கூட்டணி நிலைப்பாடு என்ன? ஏன்னா கடந்த முறை வந்துட்டு அம்மையா ஜெயலலிதா இருந்தபொழுது மூவர் கூட்டணி அப்படின்றது வந்து பெருசாக எல்லாராலும் கவனிக்கப்பட்டது, இந்த முறை அந்த மாதிரியான ஏதாவது நிலைப்பாடுகள் ஏதாவது இருக்கிறது? அதாவது மாறி வரக்கூடிய அரசியல் போக்குகளின் யதார்த்த சூழல்களை நாங்கள் உள்வாங்கியிருக்கின்றோம். புதிய சூழலுக்கு ஏற்ப எங்களுடைய அரசியல் அணுகுமுறைகள் இருக்கும். அந்த வகையில் அகில இந்திய அளவில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியிலே பயணிப்பது என்று முடிவெடுத்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் அது சார்ந்துதான் எங்களுடைய ஆதரவு நிலைப்பாடும் களப்பணிகளும் இருந்தது. 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான
இந்த அணியில்தான் நாங்கள் இருப்பதாக முடிவெடுத்து அதிலே நாங்கள் பயணிக்க தொடங்கிவிட்டோம். சமீபத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திய பவளவிழா மாநாட்டிலும் எங்களை அழைத்திருந்தார்கள். நாங்களும் சென்று அதிலே பங்கேற்றோம். தொடர்ந்து எங்களுடைய அரசியல் பயணம் இவ்வாறு தான் இருக்கும். திரு கருணாஸ் அவர்களும் திமுகவுடன் வந்துட்டாரு. நான் பேச நாங்கள் எங்கள் கட்சியில் முடிவெடுக்கும் பொழுதே அவங்க ரெண்டு பேர்ட்டையுமே தகவல் சொன்னோம். தமிழ்நாட்டுடைய எதிர்கால நலன், குறிப்பாக சமூக நீதி, தமிழர்களுடைய உரிமைகள், திராவிட அரசியலுடைய நலன்கள், இவற்றை மையமாக வைத்து நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி எங்கள் கட்சியில் ஒரு முடிவு எடுத்த உடனே அவங்க ரெண்டு பேர்ட்டையுமே நான் பேசினேன். கருணாஸ் அவர்கள் அதை புரிந்து கொண்டு அவருடைய கட்சி தலைமையிடமும் நிர்வாகிகளிடமும் பேசி அவரும் இந்த கூட்டணிக்கு வந்துவிட்டார். விரைவில் தனியரசும் ஒரு நல்ல முடிவு எடுப்பார் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். இப்போ நீங்க திமுகவுடன் இருப்பதனால் இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கிறேன். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் பதவி ஏற்றதற்கு பல விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. இந்த அவங்க மிக முக்கியமா வைக்கிறது வாரிசு அரசியல், துணை முதல்வர் கொடுக்கறதுக்கு திமுக ஆளே இல்லையா அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் இருக்கு. இதற்கு நீங்க என்ன சொல்லுங்க? அதாவது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அல்லது வேறு எந்த கட்சியாக இருக்கட்டும், தங்கள் கட்சிக்கு யார் தலைவராக வர வேண்டும் என்பதை அந்த கட்சியுடைய செயற்குழு, பொதுக்குழு, தொண்டர்கள் முடிவெடுக்க வேண்டும். இதுதான் ஜனநாயகம். அந்த கட்சிக்கு வெளியே இருக்கக்கூடிய யாரும் அதை பற்றி பேசக்கூடாது. இதுதான் யதார்த்தமான உண்மை. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்தலிலே போட்டியிட்டு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்று வந்திருக்கிறார். அந்த கட்சியினுடைய விருப்பத்தின் அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவரை விளையாட்டுத்துறை அமைச்சராக ஆக்கினார். அந்த கட்சியினருடைய கோரிக்கைகள், விருப்பத்தின் அடிப்படையில், அவருடைய ஆதரவின் அடிப்படையில் அவரை துணை முதல்வராக ஆக்கியிருக்கிறார். ஒரு முதல்வருக்கு அந்த அதிகாரம் உண்டு. அந்த கட்சி விரும்புவதை செய்வது அந்த கட்சி தலைமையுடைய விருப்பம். அந்த அடிப்படையில் ஜனநாயகபூர்வமான அந்த நடவடிக்கையை அவர்கள் அமல்படுத்தியிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ, முன்னணி தலைவர்களோ, அவருடைய மாவட்ட செயலாளர்களோ எதிர்த்தால், விமர்சித்தால் அதை பற்றி நாம் விவாதிக்கலாம். அவர்கள் யோகிப்பித்து அந்த முடிவை எடுத்து அதை கொண்டாடுகிறார்கள். அடுத்து அவருக்கு தகுதி இல்லையா என்ன? தன்னுடைய உழைப்பின் மூலமாக இரண்டு தேர்தல்களிலே மிக சிறப்பான முறையில் அவர் பரப்புரை செய்திருக்கிறார். பெருங்கொண்ட மக்களை சந்தித்திருக்கிறார். பெருந்திரள் கூட்டங்களிலே பேசியிருக்கிறார். பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே சட்டமன்ற தொகுதியிலே திருவள்ளிக்கணிலே வென்றிருக்கிறார். விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்து அடுத்தடுத்து பல்வேறு பணிகளை சிறப்பாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார். எதிர்கால அரசியலுக்கு ஏற்ற அளவுக்கு ஒரு இளம் தலைமை வர வேண்டும் என்று அந்த கட்சி விரும்புகிறது. அந்த அடிப்படையிலே, ஒரு இளைஞர் அடிப்படையில் அந்த வாய்ப்பை அவருக்கு தந்திருக்கிறார்கள். அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர்கள் அனைவரும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதையும் அவர் வலியுறுத்துகிறார்கள். கடந்த காலத்தில் வலியுறுத்திய காரணத்தினால்தான் இந்த நிகழ்வு அவர் துணை முதல்வராக பொறுப்பேற்றது எளிதாக யோகபித்த ஆதரவோடு நடந்திருக்கிறது. இதில் என்ன தவறு இருக்க முடியும்? அடுத்து முதலமைச்சர் அவர்கள் ஆரோக்கியத்தோடு உற்சாகமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் இருக்கின்ற பொழுதே கட்சிக்கான அடுத்த தலைவரை அடையாளம் காட்டுவது தான் நல்லது என்பது என்னை போன்றவருடைய கருத்து. அதைத்தான் அவர் செய்திருக்கிறார். நாங்கள் வரவேற்கிறோம். அதிமுகவில் ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருந்த பொழுதே தனக்கான அடுத்த தலைவர் இவர் தான் என்று அடையாளம் கட்டியிருந்தால் இன்று அந்த கட்சி சிதைந்திருக்காது. அந்த கட்சி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் எல்லோருமே கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். அதிமுக என்ற ஒரு கட்சி பலகீனமடையக்கூடாது என்பதுதான் தமிழ்நாட்டிற்குரிய பலர் அனைவரும் கருத்து. ஏன், நம்முடைய துணை முதல்வர் கூட இடையில சொல்லியிருக்கார்ல, அந்த இக்கட்டான நிலையிலிருந்து அதிமுக மீண்டு வர வேண்டும் என்று துணை முதல்வர் திரு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு. என்ன காரணம்? தமிழ்நாட்டு அரசியலை திராவிட அரசியல்தான் வழிநடத்த வேண்டும். அப்படி என்று வருகின்ற பொழுது ஒன்று திமுக ஆள வேண்டும், எதிர்கட்சியாக அதிமுக இருக்க வேண்டும். அரசியல் சண்டைகள், அரசியல் கருத்து மோதல்கள் இருவருக்குள்ளுமே இருக்க வேண்டும் என்று தான் எல்லோரும் விரும்புகிறார்கள். நீங்கள் அதிமுக காரவங்கள்ட்ட போய் கேளுங்களேன், எங்களுக்கு வந்து அரசியல் எதிரி திமுக தாங்க, மற்றவர்களை நாங்கள் பொருட்படுத்தலாம்ப்பாங்க. திமுகவினர்கிட்ட கேட்டால் எங்களுக்கு அரசியல் எதிரி அதிமுக தாங்க, மற்றவர்கள் நாங்கள் பொருட்டு எடுக்கலான்னு தான் சொல்கிறாங்க. அது ஒரு வகையான ஆரோக்கியம், நான் அதை வரவேற்கிறேன். அதிமுகவில் வந்து ஏற்பட்ட அந்த பிளவும் சர்ச்சைகளை பார்க்கின்ற பொழுது இதே போன்ற ஒரு ஆபத்து திமுகவிலும் நேராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், திமுக தலைமை இப்பொழுது அவரை துணை முதல்வராக அறிவித்தது ஒரு நல்ல சமிகை. இல்லை என்று சொன்னால் பாஜக ஒரு முடக்கத்தை முன்வைத்தது, கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு, கவலைகள் இல்லாத தமிழ்நாடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல அதிமுக அழிப்பது, அதற்கு அடுத்து திமுக அழிப்பது அவருடைய நோக்கம். இந்த நேரத்தில் தான் இவற்றையெல்லாம் உள்வாங்கி கொண்டு திமுக தலைமை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சரியான ஒரு முடிவு எடுத்திருப்பதாக தான் நான் கருதுகிறேன். அதை நான் பாராட்டுகிறேன். விரைவில் கட்சியிலும் அவரை முன்னிலைப்படுத்துவது நல்லது என்பதுதான் என்னை போன்றவருடைய கருத்து. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.